நீங்க லாஜ்ல ரூம் போட்டது கூத்து அடிச்சது எல்லா கர்மமும் எனக்கு தெரியும். நீங்க அழுக்காயிட்டு வந்து என்ன தொடாதீங்க. எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரியணுங்கிற அவசியம் இல்லப்பா. அந்த கதவை திறந்தா என்ன விளைவுகள் வரும் எனக்கே தெரியாது. இப்போ வந்து புதுசாக அடுத்த ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அது என்னென்னா எல்இடி வெஹிக்கிள். இது வந்து இந்த ரெண்டு வண்டியும் வந்து தமிழ்நாடு முழுதும் உள்ள எல்லா டவுன் வில்லேஜ் சிட்டி எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ண போது. இன்னும் படம் ரிலீஸ் வந்து July 1st. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாளை யூஸ் பண்ணி இப்போ நெட்டில் சில பேர் பார்த்துருவாங்க, டிவியில் சில பேர் பார்த்துருவாங்க, ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு வயசானவங்க ஒரு சின்ன பசங்கள்லாம் கூட பார்க்க முடியாமல் கூட இருக்கும். அவங்களுக்கு கூட நம்ம படம் வருதுன்றதை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு படம் எடுக்கிறோம், ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு தியேட்டர் குரூப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், அந்த படம் ஓடினா தான் வந்து எல்லாம் அதுக்கு அடுத்து படம் நல்லா எடுத்தால் பட்டு பார்த்து படத்தை ஓட வைக்கணும். ஓட வைக்கணும், மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும். ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ எல்லாம் பண்ணுறோம். அதுக்கு முக்கியமாக வந்து இந்த இடம் கொடுத்து எங்களுக்கு பிவிஆர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, கூடவே எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நிறைய தியேட்டர்களுக்கு போனோம், தியேட்டர் ஓனர் சப்போர்ட்டாக இருந்தாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட்டாக இருந்தாங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த வண்டியில் வந்து இந்த எல்இடி ஸ்க்ரீன் இருக்குது. இந்த எல்இடி ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வந்து ட்ரெய்லர் வரும், எங்களுடைய சாங்ஸ் வரும், மற்றபடி எங்களோட கிளிம்ஸ் இப்போ என்னென்ன சின்ன 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் எல்லா ஆடும் வரும். இதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து இந்த விஷயத்த சொல்கிறோம். இது வரைக்கும் நிறையா வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிங்க, நிறையா பப்ளிசிட்டி கொடுத்தீங்க, எல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. எங்களை ஃபஸ்ட் லுக் படத்தை விட்டதுலேருந்து, டீசர் விட்டதுலேருந்து, ட்ரெய்லர் விட்டதுலேருந்து ஒவ்வொரு சாங்க்கும் எங்களுக்கு வந்து நீங்களும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, மக்கள்கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக். ஸோ இந்த ஃபீட்பேக் தான் அடுத்தடுத்து ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 40-50 ஆட்டோவில் இதே மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளேயும் சுற்றுற மாதிரி, அதாவது ஒரு குட்டியான மாதிரி ஒரு வண்டியில் இதே மாதிரி வினைல்ஸ் வச்சுக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இன்னொரு ஐடியாவும் இருக்குது. ஸோ இதை இப்போ வந்து லான்ச் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கோஆப்ரேஷன் எப்போது வேணும், தேங்க்யூ. ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கோம்ண்ணா. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க, ஒன்று ஒன்றா ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை. பட் எல்லாத்துக்கும் மேலே ப்ராடக்டாக வந்து நம்ம வந்து நீட்டாக எடுத்துருக்கோமா பண்ணியிருக்கோமா அதை வந்து நம்ம, ஏன்னா பிகாஸ் ரிலீஸ் டேட்டும் ஷிஃப்டாக இருந்துச்சு ஃப்ரம் ப்ரீவியஸ் டேட்லேருந்து இப்போ 1. ஸோ இப்போது எல்லாருமே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு வந்து லேண்ட் பண்ணுன்றதான் எங்களோட ஆசை. யானைக்கு போட்டின்றது என்னம்மா, படங்கள் நல்ல நல்ல படங்கள் வரணும், நல்ல படங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்க. ஸோ எந்த நல்ல படம் வந்தாலும் நல்ல நல்லபடியாக ஓடணுன்றதான் எல்லாரோட ஆசையும். இப்போ தொடர்ந்து இப்போது படங்களெல்லாம் நல்ல தியேட்டரில் வசூலாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ அந்த இடத்துல போட்டின்னு ஒன்றுமே கிடையாது, நல்ல படங்களை நம்ம கொடுக்கணுன்றதான். நம்ம ஒரு நடிகனாக நான் வந்து ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு நினைப்பேன், ஒரு ஒரு இயக்குனராக அவர் ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் எங்கள் ப்ராடக்ட் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஐ திங்க் ஆடியன்ஸ் அதுக்கான வரவேற்பு கொடுப்பாங்கன்ற மாதிரி.